ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஃபார் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சங்குப்பூ வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நேச்சுரல் கலர்லையே இந்த ரெசிபி வந்து செமையாக இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸு கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெசிபி பண்ணுறதுக்காக அவல், வெள்ளை அவல் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். அரை கப் அவலில் வந்து கால் கப் தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டேன். இப்போ கருப்பட்டி பாகு இலக்கி இது கூட சேர்த்துட்டு, இது கூடவே அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் சுக்கு பவுடர் கூட இதில் சேர்த்துக்கிட்டேன். சுக்கு ஃப்ளேவர் வந்து இந்த கொழுக்கட்டைக்கு செமையாக இருக்கும். ஸோ நான் வந்து அவலில் இந்த சுக்கு பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான், சுக்கு பொடி கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்தா கொழுக்கட்டை நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை 7 கொழுக்கட்டைக்காக நான் ஒரு 10-12 சங்கு பூ எடுத்திருக்கேன். இன்னும் கலர் வேணும்னா கூட 5-6 கூட சேர்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப் தண்ணீர் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் கொதித்ததும் இந்த கொஞ்சமாட்டு சால்ட் சேர்த்துக்கிட்டேன். இப்போவும் இந்த தண்ணீரை கொதிக்க விட்டுட்டு 1 கப் ரைஸ் ஃப்ளார் இடியப்பம் மாவு எடுத்து இதை கொதிக்கிற தண்ணீரில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். இடியப்ப மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இடியப்ப மாவு வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணாமல் தண்ணீர் வீத்தி செய்வோம். இது வந்து ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். 1 நிமிஷத்தில் அந்த மாவு வெந்துடும். போஷா மாதிரி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதில் வந்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். மாவு வந்து நல்லா பிசிறி எடுக்கணும், அப்போதான் சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. நான் 1 டீஸ்பூன் கீ கூட சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசிறி எடுத்துக்கணும், நல்லா சாஃப்டாகிற வரைக்கும். அப்போ தான் கொழுக்கட்டை வந்து வெடிக்காமல் வரும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் 7 கொழுக்கட்டை கிடைச்சிது. நம்ம வந்து அச்சு இல்லாட்டா சும்மா கையில் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கூட தட்டி விட்டுட்டு பூரணத்தை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பாயில் பண்ணி எடுத்துடலாம், அவிச்சு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி இந்த அச்சில் வச்சு எடுத்திருக்கேன். இது மாதிரி உள்ளே வந்து 7 கொழுக்கட்டைக்குள்ளே மாவு பிரித்து வச்சுட்டு இது மாதிரி ஒன்று வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம சேர்த்து வச்சுருக்க அவல் பூரணத்தை இதில் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதில் எவ்வளோ கொள்ளுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு மேலேயும் கொஞ்சம் மாவு வச்சு இது மாதிரி நல்லா ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி 7 கொழுக்கட்டையும் கிடச்சிது. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுட்டு இதை வந்து 10-12 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். மாவு ஆல்ரெடி வெந்திருக்கு, பூரணம் கூட நமக்கு சாஃப்டாக நல்லா வெந்து தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இது மாதிரி ஆவியில் அவிச்சு சாப்பிட்ற பண்டை வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானது. இந்த பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர் சொல்லிட்டு சங்குப்பூ உடம்புக்கு ரொம்பவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து இதை செய்து பார்த்தேன், ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. யூடியூப்பில் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இந்த ரைஸ். அப்புறம் வந்து இதில் நிறைய ரெசிபிஸ்லாம் செய்கிறாங்க. பட்டு கொழுக்கட்டை இதுவரைக்கும் யாரும் செய்யலை. நான் வந்து இப்போ செய்து பார்த்ததில் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் இருக்க பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க. இன்னும் ஒரு ஹெல்த்தியான வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.